வணக்கம் பாருங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று காமிக்கலான்னு இருக்கேன். அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட தங்கச்சி வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவங்க அங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கே சென்னைக்கு வராங்க அவங்க. அதனால் அக்கா உங்களுக்கு நான் என்ன வாங்கிட்டு தரட்டும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எதுவும் வேண்டாமா, நீங்கள் வந்தால் போதும், உங்களை பார்த்தா போதும், எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி சொன்னேன் நான். இல்லை இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வந்து தரேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே வேண்டாம், நீங்கள் வாங்க ஏன்னா ரொம்ப வருஷம் விட்டு வராங்க, பசங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க, பசங்க சின்னதில் பார்த்தது, அதனால் உங்களை எல்லாரையும் பார்த்தாலே போதும், எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக எதனா பிடிச்சதை வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி, நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களே, அதுக்கு தேவையானது நான் எதனா வாங்கிட்டு வரேன், என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்பயும் நான் எதுவுமே வேண்டாம்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்களே சூஸ் பண்ணி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட், இது வந்து ஒரு சாக்லேட், இது ஒரு சாக்லேட், இது அதுக்கப்புறமா பர்ஃப்யூம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க, இது ஒரு சாக்லேட், இதுவும் சாக்லேட். இது இந்த பேக்கில் இந்த பர்ஃப்யூம் போட்டு எடுத்துகிட்டு வந்து, பேகு நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக. அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த பவுலு, இது ஒரு ரெண்டு பவுல், இது அப்புறமா இந்த பிளேட் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிளேட் ஒன்று, வெயிட் மிஷின் இது, இது வந்து வெயிட் மிஷின், இது இது 5 கிலோ வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம் நம்ம. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, டிஜிட்டல் இது. அதுக்கப்புறமா இந்த பவுல் ரெண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் ரெண்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. வாங்கிட்டு வந்த சந்தோஷத்தோடு இதை பேக்கிங் பண்ணி அங்கேருந்து கொண்டாந்து கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா ஏர்போர்ட்லலாம் பேக்குங்கெலாம் எப்படி எப்படி எடுத்து போட்டு ஆகும், உடையாத பத்திரமா எனக்குமே இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்காங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் வெளிநாட்டில் இருந்தால் யாருக்கெல்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்க பாசத்தோடு கேட்டவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது ரொம்பவே சந்தோஷம், ரொம்பவே மகிழ்ச்சி. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கு நான் கேட்காதே எனக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, யாருக்கெல்லாம் என்ன வேணும் சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து தராங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.